சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசு ஒப்பந்ததாரர்கள் வீடு அலுவலகங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. ஜெயலலிதா நினைவிடம் உள்ளிட்ட முக்கிய கட்டுமானங்களை கட்டிய நிறுவனங்களில் சோதனை நடப்பதன் பின்னணி என்ன? சென்னை, கோவை, ஈரோடு, விருதுநகர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கட்டுமான நிறுவனங்கள் தொடர்பான அலுவலகம், நிறுவனத்தின் உரிமையாளர் வீடுகள் ஆகியவற்றில் சோதனை நடைபெற்று வருகிறது. 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரையில் அமைந்தகரை, கீழ்ப்பாக்கம், எழும்பூர் ஆகிய இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் CMK ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் தொடர்பான 4 இடங்களில் ஈரோட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் கார்ப்பரேட் அலுவலகம் அமைந்தகரை செல்லம்மாள் தெருவில் செயல்பட்டு வருகிறது. இங்கு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிறுவனம் பல்வேறு அரசு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நினைவிடம் கட்டும் பணியில் இந்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் உள்ள கட்டுமானங்களையும் கொச்சினில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகமான ஆயக்கர் பவனையும் இந்த கட்டுமான நிறுவனம் கட்டி வருகிறது. அது மட்டுமல்லாது ரயில்வே மற்றும் மெட்ரோ ரயில் தொடர்பான ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டு வருகிறது. இதேபோன்று கீழ்ப்பாக்கம் ஈகா திரையரங்கத்திற்கு அருகில் ராஜரத்தினம் தெருவில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவன அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் தொடர்பாக எழும்பூரில் காசா மேஜர் சாலையில் இருக்கும் அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது. சின்னிப்பாளையம் குழந்தைசாமி பாலசுப்பிரமணியம் மற்றும் சின்னிப்பாளையம் குழந்தைசாமி வெங்கடாச்சலம் ஆகிய இருவரும் சேர்ந்து CMK ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் என்பதை நடத்தி வருகின்றனர். இவர்கள் தொடர்பான இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் CK பாலசுப்பிரமணியம் இயக்குநராக இருந்து வரும் கிரீன்ஃபீல்ட் மற்றும் ஸ்ரீநிவியா கட்டுமான நிறுவனங்களிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோவையில் எல்என் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனம் தொடர்பான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்புடன் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் விக்னேஷ் என்பவரது வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள கிரீன்ஃபீல்டு ரியல் எஸ்டேட் அலுவலகத்திலும் 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் முல்லை நகரில் உள்ள அரசு ஒப்பந்ததாரர் சத்தியமூர்த்தி அன்கோ உரிமையாளர் சத்தியமூர்த்தி வீடு மற்றும் அலுவலகத்திலும் சோதனை நடைபெறுகிறது. கோவையில் 6 இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோட்டைச் சேர்ந்த சதாசிவம் மற்றும் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் இணைந்து நடத்தும் காலப்பட்டி பகுதியிலுள்ள கிரீன்ஃபீல்டு கட்டிட கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனம், பட்டணம் பகுதியிலுள்ள ரியல் வேல்யூ லேண்ட் புரமோட்டார்ஸ் உரிமையாளரான ராமநாதன் தங்கியுள்ள ஐஸ்வர்யா கார்டன் பகுதியில் உள்ள இல்லம் மற்றும் அலுவலகம், அவரது மகன் சொர்ணகார்த்திக் தங்கியுள்ள சூலூர் ரூபி கார்டன் பகுதியில் உள்ள வீடு, அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் வேலையாட்கள் தங்கியுள்ள நாயக்கன்பாளையம் ராமலிங்கம் நகர் பகுதியில் உள்ள வீடு, கோவை பாலசுந்தரம் சாலையில் உள்ள எல்என் பம்ப் நிறுவன மேலாண் இயக்குநர் விக்னேஷ் வீடு உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு வந்ததை அடிப்படையாக வைத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சோதனையின் முடிவில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம், நகை மற்றும் அடையாளம் காணப்பட்ட கணக்கில் வராத சொத்துக்கள் குறித்து தெரிவிக்கப்படும் என வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.